முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் தற்போதைய திமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜியுடைய வீடுகள் அலுவலகங்கள்ல ஜனவரி 31ஆம் தேதி காலை முதல் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தி வராங்க. கரூர் அருகே இருக்கிற ராமேஸ்வரப்பட்டியில உள்ள செந்தில் பாலாஜியுடைய வீடு, கரூர்ல இருக்க அவருடைய ஜவுளி ஏற்றுமதி நிறுவனம், திருவண்ணாமலையில இருக்கிற அவருடைய வீடுகள்னு இந்த சோதனை நடைபெற்று வருது. செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமார் வீடுகள்லயும் சோதனை நடக்குது. இது பற்றி போலீஸ் தரப்புல விசாரிக்கும் போது 2011 வரை அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புறதுக்காக பணம் வாங்கிட்டு மோசடி செய்ததா புகார் எழுந்தது. 16 பேர்கிட்ட 95 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் பெற்று வேலை வாங்கி தர தவறிட்டார் செந்தில் பாலாஜிங்கிற புகார் அரசியல் வட்டாரத்துல சர்ச்சையை ஏற்படுத்தியது. அம்பத்தூரை சேர்ந்த கணேஷுங்கிறவரு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கிட்ட புகார் கொடுத்தார். செந்தில் பாலாஜி அதிமுகவில இருந்த வரையே அந்த புகார் அப்படியே இருந்தது. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அமமுகவில முக்கியஸ்தரான செந்தில் பாலாஜிக்கு கரூர் மாவட்டத்தில் கடும் போட்டியாளராயிருந்த போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் மீதான புகார் மீது நடவடிக்கை எடுக்கும்படி போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்தபடியே இருந்தார். ஒரு கட்டத்தில் செந்தில் பாலாஜி திமுகவுக்கும் சென்று மீண்டும் எம்எல்ஏவாகவும் ஜெயிச்சிட்ட நிலையில அவர் மீதான புகார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் AK விஸ்வநாதனுக்கு அரசு தரப்பில் இருந்து அழுத்தம் அதிகமா வந்தது. உடனே அவர் மத்திய குற்றப்பிரிவு ஆணையரான ஈஸ்வரமூர்த்தி கிட்ட அது குறித்து விசாரிச்சிருக்காரு. அவரும் புகார் பற்றிய விவரங்களை கமிஷனர் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில செந்தில் பாலாஜி மீதான புகாரை மட்டும் வச்சுட்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தா கோர்ட்ல நிக்காது. இன்னும் வலுவான ஆதாரங்கள் இருந்தால்தான் இந்த விவகாரத்துல மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். அரசியல் காரணங்களுக்காக நடவடிக்கை எடுத்தா கோர்ட்ல சிக்கலாகும்னு போலீஸ் தரப்புல இருந்து முதல்வருக்கு தகவல் போயிருக்கு. இது குறித்து அமைச்சர் விஜயபாஸ்கர் அழைத்து முதல்வர் பேச அவரோ எப்படியாவது செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும்னு மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி இருக்காரு. கரூர் மாவட்ட அரசியல்ல தனக்கு போட்டியாளரா செந்தில் பாலாஜி தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் அமைச்சரோட எண்ணம். இந்த நிலையில விஜயபாஸ்கரோட தொடர் வற்புறுத்தலுக்கு பிறகே ஜனவரி 31ஆம் தேதி கரூர்லயும் திருவண்ணாமலையிலயும் செந்தில் பாலாஜியை குறிவைத்து சோதனைகள் நடத்துறாங்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார்னு சொல்றாங்க. வீட்டுல சோதனை நடந்துகிட்டு இருக்க நிலையில செந்தில் பாலாஜி திருச்சியில நடக்கிற திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டுல கலந்து கொண்டிருக்காரு. சென்னையிலிருந்து கரூரில் உள்ள மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களின் இல்லத்தில் அவருடைய சகோதரர் இல்லத்தில் கட்சி அலுவலகத்தில் இன்னும் ஒரு மொத்தம் 4 இடம் சென்னையில் 1 இடம் ஆக 5 இடங்களில் சோதனை போடுவதற்காக வந்ததாக சொன்னார்கள். எதற்காக என்று கேட்டோம். எக்மோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது. எக்மோர் நீதிபதி சோதனை செய்ய உத்தரவு கொடுத்துருக்காரு, வாரண்ட் கொடுத்துருக்காருன்னு சொன்னார். அந்த வாரண்ட் வாங்கி படித்து பார்த்தோம். அதில் 4 இடம் தான் இருக்குது. 5வது இடம் முகவரி தப்பாக இருக்குது. சென்னையில் இருக்கிற இல்லத்தில் யாரும் இல்லைங்கிறதால அதை பூட்டி சீல் வச்சுட்டதாகவும் இங்கே சோதனை ஆரம்பிக்க போவதாகவும் சொன்னாங்க. அங்கே இருந்த வேலைக்காரன் வந்து அசோக் அவர்களுடைய இல்லத்துக்கு அவரிடம் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அவர் சோதனை பண்ணட்டும்னு சொன்னார். நாங்களும் உள்ளே போயிட்டோம். 7 மணியிலிருந்து 11 மணி வரை மேஜை, நாற்காலி, எண்டு, இடுக்கு, தூக்கு, பாத்திரங்கள் பலவற்றையும், தலைவர் பாத்திரங்கள் எந்தவித ஆவணங்களும் கிடைக்கவில்லை. அதற்கு ஆதரவாக அவர் இந்த சர்ச் ரிப்போர்ட்டுன்னு ஒரு ரிப்போர்ட் எழுதுனாங்க 7 பக்கத்துக்கு. நானும் விஜயகுமார் வழக்கறிஞர் இருந்தோம். 7 பக்கத்துக்கு எழுதி எந்த விதமான ஆதரவுகளோ டாக்குமெண்ட்டோ பொருளோ எதுவுமே இங்கே இல்லை, எதையும் கைப்பற்றவில்லை என்று ஆதரவை எங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துவிட்டு இப்பொழுது இங்கே கட்சி அலுவலகத்துக்கு வருவதாக கேள்விப்பட்டோம். இங்கேயும் காத்திருக்கிறோம். ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அவருடைய இல்லத்திற்கும் சகோதரர் இல்லத்திற்கும் சென்றிருக்கிறார்கள். அங்கேயும் இவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. காலையிலிருந்து 4 மணி நேரமாக 7:00 to 11:30 வரை தொலைவி பார்த்து எந்தவித பொருளும் எத தஸ்தாவேஜுகளும் எடுக்கவில்லை. எடப்பாடி அரசின் எடப்பாடியின் கரூரில் இருக்கிற போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கரின் தூண்டுதலின் பேரில் வேண்டுமென்றே வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் செந்தில் பாலாஜி அவருடைய முயற்சிக்கு ஏதேனும் ஊறு விளைவிக்கலாம், சோர்வடையை செய்யலாம் என்கிற முயற்சியில் அரசு திட்டமிட்டு காவல்துறையை பயன்படுத்தியது அவர் முயற்சி வெட்டி முயற்சியாக வீண் முயற்சியாக போய்விட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையிலே ஏதோ ஒரு குற்றவியல் வழக்கு, அது விவரம் அங்கே எங்ககிட்ட அவங்க சொல்ல, நாங்கள் எங்ககிட்ட அந்த விவரங்கள் அவரிடம் இல்லை. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் புலன் விசாரணை செய்யும் அதிகாரி இங்கே வரல. சென்னையிலிருந்து சிபிசிஐ அலுவலகத்திலிருந்து வந்ததுனால வழக்கு வரும் அவருக்கும் தெரியவில்லை. எங்ககிட்ட எதையும் எஃப்ஐஆரையும் காமிக்கல, குற்றப்பத்திரிகையும் காமிக்கல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.